வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் பெரும்பான்மை பிடித்த பாஜக, பெரும்பான்மை பெறாத கோவா, மணிப்பூரில் ஆட்சி அமைப்பதும் அமைக்க முயல்வதும் ஜனநாயகமா அல்லது ஆட்சியின் அதிகாரமா என்பது குறித்து நம்முடன் கலந்துரையாட தமிழக காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகையன் வந்துள்ளார், அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து திரு லெனின் வந்துள்ளார், அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். பாஜகவில் இருந்து திரு நாராயணன் வந்துள்ளார், அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். திரு நாராயணன் வந்து ஆரம்பிக்கிறேன். இந்த உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகிய இரு மாநிலங்களும் நல்ல பெரும்பான்மை பெற்றிருக்கீங்க. ஆனால் பெரும்பான்மை பெறாத மாநிலங்களில் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க முயல்வதும் ஆட்சி அமைப்பதும் எது போன்ற விஷயங்கள், இதில் பல குற்றச்சாட்டுகள் ஓய்வு வருகின்றன, ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று, அடிப்படையில் உங்களுடைய கூற்று என்ன முதற் பார்வை? அதாவது ஒரு தேர்தல் வழிமுறை, அதோடு வந்து ஒரு ஆட்சி அமைப்பது என்றால் சட்டசபையில் எந்த கட்சிக்கு அறுதி பலம் இருக்கிறதோ அவங்க ஆட்சி அமைக்கணும். இதுதான் வந்து சிஸ்டம். இதே கோவாவில் 2007 பாரதிய ஜனதா கட்சிக்கு நிறைய இடங்கள், அதாவது தனிப்பெரும் கட்சியாக இருந்தபோது ஆட்சி அமைக்கவே நாம் முற்படவில்லை. 2013 டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி 31 இடங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி ஆம் ஆத்மி 28 இடங்கள் இருந்துச்சு, காங்கிரஸ் 8 இடங்கள் இருந்துச்சு. அந்த நேரத்தில் கூட பாஜக ஆட்சி அமைக்கலை. ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும், தவிர நாங்கள் விரும்பவில்லை, இன்னொன்று எங்களால் அமைக்க முடியாது என்று தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடனும் காங்கிரஸ் கட்சியுடனும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. என் குழந்தைகள் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் இவர்களுடன் உறவு வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவால் 28 இடங்கள் பாஜகவை விட 3 இடங்கள் குறைவாக இருந்தும் காங்கிரஸ் கட்சியினுடைய துணையுடன் ஆட்சியில் அமர்ந்தார். இது வரலாறு. அதே போல் சந்திரசேகர் வெறும் 40 இடங்கள் தான் இருந்தாங்க, ஆனால் பிஜேபி அதிக இடங்கள் இருந்துச்சு. பிஜேபி கேட்டுச்சா உரிமை? இல்லை. யாரால் ஆட்சி அமைக்க முடியுமோ அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கேட்பார்கள். மணிப்பூரில் 21 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. இதில் நாகா மக்கள் முன்னணி 4 இடமும், தேசிய மக்கள் கட்சி 4 இடமும், இது ரெண்டுமே பாரதிய ஜனதா கட்சியுடன் ஒரு கூட்டணியில் தான் இருந்துச்சு, இருக்குது. ஆனால் தனித்தனியாக சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் படி நின்றதில் ஒரு சில இடங்கள் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போது 29 இடங்கள் ஆயிடுச்சு. எல்ஜேபி, அதாவது லோக் ஜன்சக்தி பார்ட்டி, ராம்விலாஸ் பாஸ்வான் இன்றைய உணவு அமைச்சர், அவர் ஒரு சீட்டு அந்த கட்சி வெற்றி பெற்றது, 30 இடம் ஆச்சு. இதை தவிர 2 இடம். இப்போது காங்கிரஸ் கட்சி 28 இடங்கள் தான், அதிகபட்சமாக இன்னும் 2 இடங்கள் தான் காங்கிரஸ் கட்சியினால் பெற முடியும் ஒருவேளை ஆதரவுனா. ஸோ 60 இடங்களில் 30 மேலே காங்கிரஸ் முடியவே முடியாது. இங்கே யாராவது ஆட்சி அமைக்க முடியும்னா அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே முடியும் என்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. இதே நிலை தான் கோவாவிலும். கோவாவிலும் கூட கிட்டத்தட்ட இதே கோமந்தக் பார்ட்டி, கோவா ஃபார்வேர்டு பார்ட்டி ஒரு சுயேச்சை, இவர்களுடைய சேர்த்தாக்க எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்துடுது. இதுதான் வந்து ஒரு யதார்த்தமான கள நிலவரம். இதில் காங்கிரஸை யாரும் சிங்கிள் மெஜாரிட்டின்றதுனால ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. சரி, காங்கிரஸ் கோரவில்லை. அதேமாதிரி இபிபோ சிங்கே எங்கள் மணிப்பூரில் அவர் என்ன பண்ணாலுமே அவருக்கு வராதுன்றது தெரியும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. நேற்றைய தினம் சென்றார்கள். இன்று காலையில் கூட இன்னொரு தொலைக்காட்சியில் நான் பேசும்பொழுது, தாராளமாக இன்னொரு காங்கிரஸ் பிரமுகருடன் பேசும்பொழுது, தாராளமாக நீங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றீர்கள், நீதிமன்றம் என்ன சொல்வதோ கேட்கிறோம்ன்ற போது, இன்றைக்கி நீதிமன்றம் என்ன சொல்லுது, அதே நீதிபதி சொல்கிறாரு, உங்களிடம் எண்ணிக்கை இல்லை, அதனால்தான் நீங்கள் ஆட்சி அமைக்க கோரவில்லை. மற்ற எம்எல்ஏக்களின், அதாவது காங்கிரஸ் அல்லாத கட்சியை சார்ந்தவர்களுடைய ஒப்புதல் கடிதமோ ஆதரவு கடிதமும் கூட நீங்கள் தாக்கல் செய்யவில்லை, உங்களுக்கு பெரும்பான்மை உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருப்பதாக நீங்கள் ஆளுநரிடம் சொல்லவில்லை, இங்கே சொல்வதையெல்லாம் ஆளுநரிடம் சொல்லியிருக்க வேண்டும், யாருக்கு, அதாவது எந்த அணிக்கு அதிக அளவில் உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டியதுதான் சரியான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனாலும் அதை வந்து ஃப்ளோர் டெஸ்டில் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி காங்கிரஸு கோவா முதல்வராக
மனோகர் பாரிக்கர் பதவியேற்க கூடாது என்று கேட்ட அந்த மனுவை டிஸ்மிஸ் செய்துவிட்டு தள்ளுபடி செய்து அதற்கு தடை இல்லை என்று சொல்லி நாளைய மறுநாள் சட்டசபையை கூப்பிட்டு உங்களுடைய பெரும்பான்மையை நிறுவியங்கள் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் ஜனநாயக முறையிலிருக்கு புறம்பாக எந்த விஷயமும் செய்யலை. இங்கே இன்னொரு விஷயம், இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாலேயே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் முன்னால் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். கவர்னர் மிகுந்த தாமதம் செய்கிறார், வேண்டுமென்றே இழுத்தடிக்கிறார், குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கிறார். நாங்கள் இங்கே 24 மணி நேரத்துக்குள்ளாக எல்லா எம்எல்ஏக்களும் இவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கே அவசரம். இதுதான் எதிர்கட்சிகள் திட்டமிட்டு தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள மனம் இல்லாமல் தோல்வியிலே துவண்டு புலம்பி பரிதவித்து ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை இந்த தேர்தல் முடிவுகள் சொல்கிறது. சரி, உங்களை முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். நான் திரு லெனின்ட்டு வரேன். லெனின், இப்போ பாஜகவுடைய கருத்து, நான் இந்த விஷயங்களை வந்து முழுமையாக உள்ளுக்குள் போவதற்கு முன்பாக மேலோட்டமாக ஒரு பார்வை கேட்டேன். இது ஜனநாயகமா அல்லது ஆட்சியின் அதிகாரமா, இங்கு எது செயல்பட்டிருக்கின்றது? மக்களின் மனநிலங்களை எண்ணி மக்களின் எண்ணங்களை கருத்துக்களை ஏற்று அதற்கு இணங்க ஒரு ஆட்சி அமைந்துள்ளதா? இது போன்ற ஆட்சி அமைந்துள்ளது மேற்கட்ட பார்வையாக பார்த்தேன். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற கான்செப்ட் தான் வந்து இந்தியாவில் அக்செப்டட் டெமோக்ரஸி, அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயகம் ஒன்று இருந்துட்டுருக்கு. ஆனால் பிரச்சனை அது இல்லை பார்த்துக்கோங்க. இந்த மிருதுளா சிங் தான் கவர்னராக இருக்காங்க. ஓகே, அந்த மிருதுளா சிங் வந்து இதற்கு முன்னால் யாராக இருந்தாங்கன்னா, ஷீ வாஸ் த இன்சார்ஜ், அதாவது 2014 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய கேம்பெயினுக்கு விமன் விங்கோட இன்சார்ஜ், கேம்பெயின் இன்சார்ஜாக இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து இப்போ கவர்னராக இருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் அவங்க ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவருங்கிற ஒரு ஒரு பார்வையில் உள்நோக்கம் இருக்குன்னு கற்பிக்கிறீங்க. அப்படி அந்த பார்வையை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 18 சீட்டு வாங்கக்கூடிய வாங்கின காங்கிரஸ் கட்சியை வந்து ஒரு அதற்காக ஒரு நேரமோ அதை செயல்பட விடுறதுக்கு ஒரு ஒரு திங்க் பண்ணுறதுக்காக ஒரு டைமோ ஒன்றுமே யோசிக்கக்கூட விடாமல் டக்குன்னு 13 சீட்டு வாங்குறவங்களை வந்து நீங்கள் அந்த ஸ்பீட் அட் விச் ஷி ரெஸ்பாண்டட் பார்த்தீங்களா, எவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து ஆட்சி முடியுங்கன்னு சொல்கிற வந்து இன்டைரக்ட்லி இம்ப்ளைடா ஒரு மெசேஜ் என்ன, கோவா சொல்றீங்க, கோவா சொல்றேன், என்ன என்ன அனுப்புதுன்னா, என்ன அனுப்புதுன்னா, காங்கிரஸ் கட்சி எந்த முயற்சியும் எடுப்பதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கவர்னர் அவர்களே விருப்பம், இன்டைரக்டா விருப்பம் தெரிவித்தது போல ஒரு 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 தோற்றம் இருக்கிறது. அதுதான் இங்க பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தான் வந்து அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அணுகினார்கள். சுப்ரீம் கோர்ட் ஆப்வியஸாக என்ன சொல்லுவாங்க, வந்து யார் மெஜாரிட்டி ஸ்டேக் கிளைம் பண்ணுறாங்களோ அவங்க தான் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்னும் திரு நாராயணன் 2002 உடைய நிலையை எடுத்துரைத்தார். நாங்கள் அப்போல்லாம் கோரவில்லைன்னு சொன்னார். அது எப்படி 2007 2007 இவங்க மத்தியில் ஆட்சியில் இல்லையே. இப்போ சொல்றாங்க 2013 ஆம் ஆத்மி கட்சி 28 சீட், அவங்க 31 சீட் பிளஸ் ஒன்னு ஒரு கூட்டணியோட 32 சீட் வந்தாங்க. அப்போ வந்து இவங்க என்னன்னா, இவங்க அப்போ ஆட்சியில் இல்லை, அதனால கவர்னர்ஸ் எல்லாமே வந்து இவங்க ஆளுங்க இல்லை. ஸோ அதனால இவங்க நினைச்ச, அதனால பண்ணாங்களா, இல்லை இல்லை இவங்க நினைச்ச அப்செக்டிவ் என்ன, உங்களால பாரதிய ஜனதா கட்சியில வந்து இது ஒரு ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான ஒரு சின்ன ரூம் கூட ஸ்பேஸ் கூட கொடுக்காம கவர்னர் அழைச்சதுதான் பிரச்சனைங்க. உள்நோக்க முடியாதாங்க. திரு முருகன், உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதாவது காங்கிரஸ் கட்சி பல ஆண்டுகளாக ஆட்சி அமைத்த கட்சி, அதிகாரங்கள் மற்றும் அரசு உடைய எல்லா செயல்பாடுகளும் அறிந்த கட்சி, எல்லா நுணுக்கங்களும் புரிந்த கட்சி, அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் தன்னைத்தானே கோட்டை விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டும் ஓங்கி வருகின்றது. ஆக பட்சத்தில் உங்களுடைய அடிப்படை ஆரம்ப நிலை என்ன? அதாவது இந்த கோட்டை விடுவதற்கு கூட டைம் கொடுக்கல, கோட்டை விட்டமா முயற்சித்தமா என்ற கேள்விக்கு அங்கே இடம் இல்லை. சரி, நீங்கள் தேர்தல் முடிவுகள் அறிவித்து 3 மணி நேரத்தில் பாரிக்கர் தான் முதலமைச்சருங்கிற ஒரு நிலைப்பாட்டை கோவாவிலே கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். ஒரு இந்தியாவை ஆளக்கூடிய மிகப்பெரிய கட்சியினுடைய இராணுவ மந்திரி ஒரு சிறிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் வந்தாதான் எல்லாம் செட் ஆகுங்கிற ஒரு நிலையில், சொன்னது போல அங்கே இருக்கிறவர் வந்து RSS காரர்களாக இருக்கலாம், யாரோ ஒன்றா இருக்கலாம்,
கவர்னர் வந்து இப்ப நாங்க இருந்தோம்னா எங்க கட்சி மட்டும் இல்ல 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 நான் ஒத்துக்கிறேன் ஆட்சி காலகட்டத்தில் இல்ல உங்களுக்கு இல்ல இல்ல எங்கள் கட்சிக்காரங்க தான் நாங்க வந்து கவர்னரா போட்டிருக்கோம் குறிப்பிட்டு இந்த மூன்று வருடத்தை குற்றம் சொன்னீங்கன்னா இல்ல நான் சொல்லவே இல்லை பல ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் போது அதே அதிகாரத்தை குற்றம் செஞ்சிருக்கீங்க நான் சொல்லல எங்களுடைய கட்சிக்காரர்கள் தான் எங்களுடைய ஆட்சியில் கவர்னர்களாக நியமிக்கப்பட்டார்கள் என்பதை ஒத்துக்கொள்கிறேன் இல்ல நீங்க கவர்னருக்கு ஒரு கருத்து பிறப்பிக்கும் போது ஒரு கருத்து கவர்னருக்கு ஒரு கருத்து இல்ல அதாவது நீங்க வந்து ஒரு பாஜக என்ற ஒரு கருத்து நீங்க திணிக்கும் போது அதை சொல்லப்படும் நான் அதை திருத்தலுங்க நான் என்ன சொல்றேன் நீங்க யார் வேணாலும் கவர்னரா இருக்கட்டும் அவங்க ஆள் கூட இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு யாராவது இருக்கட்டும் ஆனா நான் கேட்பதெல்லாம் என்னன்னா ஒரு மாநிலத்தினுடைய தனிப்பெரும் கட்சியாக ஒரு கட்சி வருமானால் அந்த மாநில மக்கள் முதல் உரிமை வந்து காங்கிரஸ் கொடுத்திருப்பதனால் அவர்கள் வந்து கோருவதற்கு கூட டைம் கொடுக்காமல் என்ன நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் முதல்ல வந்து என்னங்க நீங்க வந்து 18 இடங்கள் பிடிச்சிருக்கிறீங்க இல்ல மணிப்பூர்ல 28 இடம் பிடிச்சிருக்கிறீங்க நீங்க 28 நீங்க ஆட்சி அமைக்க தயாரா உங்களிடம் பலம் இருக்கிறதா என்ன சோதித்து இருக்க வேண்டும் அவர்கள் கேட்க வேண்டும் இல்லங்க எங்களால முடியாது எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு யாரும் ஆதரவு இல்ல அப்படின்னு போவீங்க பாஜக ஒண்ணு கேக்குற பாருங்க இந்த பாருங்க 1989 ராஜீவ்காந்தி 197 இடங்களை பெற்றார் அப்ப வந்து என்ன பண்றாரு ஜனாதிபதி வெங்கட்ராமன் தான் இருக்காரு அவரு அவர் கூப்பிடுறார் ராஜீவ்காந்தி ஆட்சி அமைக்கிறது அவர் என்ன சொல்றாரு நாங்கள் மற்ற கட்சிகளை இணைத்து கொண்டு கூட்டணி ஆட்சி நடத்துவதற்கு நான் தயாரா இல்லை அடுத்தபடியா இருக்கவங்களை கூப்பிடுங்கன்னு வெங்கட்ராமன் சொல்லிட்டாரு ஜனாதிபதி சொல்லியிருக்காரு அது போல 1996 வாஜ்பாய் 162 இடங்களை பெற்றிருக்கிறாரு அவரை வந்து கூப்பிடுறாங்க அவருக்கு மெஜாரிட்டி இல்லை 162 இடம் தான் இருக்கு ஆனால் கூப்பிடுறாரு கூப்பிட்டவன என்ன பண்ணுறாரு அவர் வந்து அதிமுக ஆதரவோட ஆட்சி அமைக்கலாம்னு முடிவு பண்ணி போய் உட்கார்றாரு அதிமுக வந்து முதல் ஆதரவு கொடுத்து பின்வாங்கி தோற்கடித்து வாஜ்பாயை வீட்டுக்கு 13 நாள் அனுப்பிச்சிட்டாங்க அது என்ன நடக்கலாம் பின்னால அதுபோல 96 அப்படி நடந்தா 2006 பாருங்க கலைஞரிங்க 96 இடம் முடிச்சாரு யார் அதிகமான இடங்களை பிடிச்சாலும் அவரை கூப்பிடுற முறையில தான் வந்து கவர்னர் கூப்பிடுறாரு இல்ல இல்ல நான் சொல்ற மாதிரி 2008 எதிரப்பா ஒரே ஒன்னும் சேர்த்து சொல்லுங்க ஒரே வரிதான் அப்போ 2007 ஏன் பாஜகவை ஆட்சி அமைக்க அன்றைய ஆளுநர் கோவாவில் வற்புறுத்தலை அன்னைக்கு ஆட்சியில் மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அதையும் செய்யலை 2013 காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது அப்போது பாஜகவை டெல்லியில் ஏன் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடல அப்படிங்கிறதையும் அவர் சேர்த்து இல்லை 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 நீங்கள் வந்து பாஜகவை புறக்கணித்து விட்டு ஆம் ஆத்மியை கூப்பிடவில்லை முதல்ல வந்து இல்லங்க நீங்க வந்து அவர் அவர்களுக்கு சாதகமா இருக்கும் பட்சத்தில் ஒரு மணி நேரத்தோட கூப்பிடுவார் கவர்னர் அவர்களுக்கு சாதகம் இல்லை என்னன்னா பெரும்பான்மை இருந்துச்சுன்னா நீங்களும் தனிப்பெரும் கட்சிக்கு முதல் உரிமை கொடுத்து மக்களுக்கு மரியாதை கொடுத்து மக்கள் போட்ட ஓட்டுக்கு மரியாதை கொடுத்து அந்த கவர்னர் நீங்கள் 28 இடத்தை பிடிச்சிருக்கீங்க இன்னும் உங்களுக்கு 3 இடம் தான் தேவை இருக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கா நீங்க ஆட்சி அமைக்க தயாரா என்ற ஒரு பரிசோதனைக்கு அப்பாற்பட்டு தான் நீங்க என்ன பண்ணும் 2வது பெரிய கட்சியை கூப்பிடணும் அதுதான் வந்து மரபு சட்டம் நான் சட்டம் என்ன பேசவில்லை மரபு அதுதான் மரபு ஒரு தேர்தல் வரும்போது நீங்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையில் மக்களில் பல கருத்துக்கள் முன்னிலைப்படுத்தி தான் வாக்குகள் பெறுறீங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் பெரும்பான்மை பெறவில்லை அப்படி இருக்கும்போது அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனநாயக ரீதியாக நீங்கள் அந்த பலத்தை அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறீங்க அந்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு நீங்கள் எது போன்ற ஒப்பந்தம் செய்கிறீங்க
மற்றவரிடம் எது போன்ற ஒப்பந்தம் உங்களுக்கு வெற்றி பெறுகின்றது? இதில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து குதிரை பேரம் என்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஜனநாயகத்தை குடித்துண்டு புதைக்கப்பட்டதுன்றாங்க, ஏதோ ஒரு பேரம் செயல்பட்டுன்றாங்க. அரசியல் ரீதியாக ஒட்டுமொத்த ரீதியாக பார்க்கும்போது எல்லோருமே அப்படி தான் நினைப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் பேரம் பேசுகிறாங்க, ஆட்சி பேரம் பேசியிருப்பாங்க, அப்படி இது போன்ற விஷயங்கள். ஆக மொத்தத்தில் ஒரு தெளிவான தோற்றத்தில் நீங்கள் எது போன்ற ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினீங்க? ஏன்னால் தேர்தல் கடத்தில் உங்களால் ஒன்று கூட முடியாத நீங்கள் ஆட்சி அமைக்கும் போது ஒன்று கூடுகின்றால் இது ஒரு சுயநல தோற்றமா? அதாவது திமுக பற்றி பேசினார், 2006 திமுக அப்பொழுது குறைவான இடங்கள் தான் பெற்றிருந்தது, மெஜாரிட்டி வரலை. அதனால தான் கடைசி வரல அந்த 5 வருஷமுமே மைனாரிட்டி திமுக ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எதிர்கட்சிகள். சரி, அன்னைக்கு கூட ஆனால் தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் கூட்டணி. ஒரு நிமிஷம், சரி, தேர்தலுக்கு முன்னால் திமுக காங்கிரஸ் கூட்டணிச்சிரு. முருகையன் வந்து சட்டத்தில் தேர் இஸ் நத்திங் இன் த கான்ஸ்டியூஷன் லைக் தட், தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிலாம் சட்டத்தில் கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இல்லை இல்லை, நியாயத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறது பாருங்களேன், நாங்கள் நியாயத்தை பேசுனா நீங்கள் சட்டம்பீங்க, சட்டம்னா நியாயம் அது வேண்டாம். நான் சொல்வது அன்று கூட திமுக காங்கிரஸ் கட்சி தனக்கு ஆதரவு கொடுக்கிறது என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த எம்எல்ஏக்களுடைய பெயரை எழுதி சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆதரவு கடிதத்தை கொடுத்த பிறகுதான் ஆளுநர் அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் திமுகவை ஆட்சி அமைக்குமாறு சொன்னார்ன்றதை நம்ம இங்கே முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி ஓகே, நீங்கள் இது இந்த நாடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் ஆளப்படுகிறது, இங்கே மரபு இதெல்லாத்தையும் விட சட்டம்தான் மிக மிக முக்கியம். இன்றைக்கி நான் சொல்வது பல விஷயங்களில் நீதிமன்றமே சொல்லிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆளுநர் எடுக்க முடிவை வந்து தவறு என்று சொல்லி நீதிமன்றமே சொன்னதுன்னு இதே முருகையன் நீங்கள் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது, சரி நீங்க ஏன் கொடுக்கல, நீ எங்க போயிருக்கணும், நீங்க போயிருக்க வேண்டிய இடம் ஆளுநரிடம், நீங்கள் ஏன் செல்லவில்லை? ரொம்ப சாதாரண விஷயம், யாருமே தடுக்கலையே. காங்கிரஸ் கட்சி யாராவது தடுத்தாங்களா? ஏன் நீங்க வந்து அதுக்கு நீங்க ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டீங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க ஜனநாயக ரீதியாக தேர்தலில் போட்டியிட்டு தன்னுடைய கொள்கையின் அடிப்படையில் வாக்குகள் பெறும்போது உங்களால் பெரும்பான்மை இல்லை என்ற பட்சத்தில் அதன் பிறகு ஆட்சி அமைப்பதற்காக ஒரு ஒப்பந்தம் சேருங்க, அந்த ஒப்பந்தம் மக்களின் நலன் மீது அக்கறை கொண்டா? இது போன்ற ஒப்பந்தம் இதற்கு பல குற்றச்சாட்டுகள் ஓங்கி வருகின்றன. குதிரை பேரம் பேசப்பட்டது, ஆட்சி அதிகாரம் பேரம் பேசப்பட்டுள்ளது, அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளார்கள், இப்படி பல குற்றச்சாட்டு இருக்கு. உங்களுடைய தெளிவான பதில் சார், இந்த 1965 கோவால பாத்தீங்கன்னா கடந்த 10 வருடங்கள் மட்டும்தான் நிலையாக 5 வருடங்கள் ஆட்சி நடந்திருக்கிறது. தொடர்ந்து அங்கே இது போன்ற ஒரு இழுபறியான அரசாங்கங்கள் தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதே இல்ல, என்னுடைய கேள்வி வந்துட்டு எல்லாருக்கும் பொருந்தும், இப்போ நீங்க அந்த ஆட்சி அதைதான் ஆட்சி அமரப்போறதான் கேள்வி உங்களுக்கு கேட்கப்படுது. கேட்கிற கேள்விதான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதே மனோகர் பரிக்கருடைய ஆட்சியை கூட கவிழ்த்து விட்டார்கள். காங்கிரஸ் வந்து பிஜேபியில இருந்து ஆளை இழுத்து குதிரை பேரத்தின் மூலமாக காங்கிரஸுக்கு இழுத்து காங்கிரஸ் அங்க ஆட்சிக்கு வந்தது. இதெல்லாம் வந்து வரலாறு. குதிரை பேரம் இதே கோவால கண்டிப்பா, குதிரை பேரம் ஆமா இதே கோவால. ஆக முதல் குதிரை பேரம் என்பது அரசியல் சொல்றேன் கேளுங்க. இல்ல உண்டு ஒத்துக்கிறீங்களா கேளுங்க. இல்ல இருக்கே இல்ல, இப்ப கூவத்தூர்ல கூட அதான் சொன்னான். ரைட் ஓகே, நீங்களும் சொன்னீங்க நானும் சொன்னேன். இல்ல ரைட், அப்ப அரசியல குதிரை பேரம் என்பது உண்டு. இல்ல அதாங்க தவறு தான், அதுதான் சொல்ல வரேன். குதிரை பேரம்ன்றது எப்போ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா, அந்த ஆளுநர் வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாரு, நேரத்தை கொடுத்து யாருக்கு ஆதரவாக செல்ல வேண்டுமோ நேரத்தை கொடுத்து பேரம் படியும் வரை அதை இழுத்து இழுத்து முடிவெடுக்காது இருப்பார். இந்த விஷயத்துல அப்போ அப்போ நீங்க சொல்ல, அப்போ நீங்க தமிழகத்தை ஒப்பிட்டு சொல்லும் போது அப்போ தமிழகத்துல ஆளுநர் அந்த பேரம் நடப்பதற்கான வாய்ப்பு கொடுத்தாருன்னு ஒத்துக்கிறீங்களா? நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், இல்ல நீங்க பேரம் இருக்குன்றீங்க, அப்ப தமிழகத்துல கவர்னர் இந்த கால அவகாசம் கொடுக்கும் போது உங்களுடைய கருத்து ஒப்புதலா இருக்குன்ற? இங்க வந்து அந்த இஷ்யூ இல்ல, இது கட்சிக்குள்ள இருந்த விஷயம். இப்போ வந்து பொது கட்சி என்ன வெளியே என்ன, ஒரு அதிகாரம் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற பட்சத்தில் குதிரை பேரம் என்பது எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையும் சுயநலத்துக்கு எடுத்து போல அமைய போகுது. இது வந்து கட்சிக்குள்ள நடந்த விஷயம்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கங்க, நீங்க எல்லாத்தையுமே லிங்க் பண்ணாதீங்க. இந்த விஷயம் விவகாரம் ஓபிஎஸுக்கும் சசிகலா பிரச்சனைக்கும் நடந்த விஷயம், இப்ப நடந்திருக்கிறது ஒரு பொது தேர்தல். எல்லாமே அரசியல் தானங்க, அதுல என்ன பெருசா வேறுபாட்டு வித்தியாசம்? அதாவது முதல்ல நான் என்ன சொல்ல, இங்கேயும் ஆட்சி யார் அமைக்க போறன்றத போராட்டம் தான், அங்கேயும் யார் ஆட்சி அமைக்க போறன்ற போராட்டம் தான். இதுல என்ன மாற்று கருத்துக்கு நீங்க நினைக்கிறீங்க? நடுவில் இன்னொரு கேள்வி கேட்பீங்களா? நான் கேட்க மாட்டேன், உங்களோட கேள்விக்கு தொடர்பான கேள்வி தான் கேட்பேன். பதில் சொல்லு. சரி, அந்த பொது தேர்தல் என்பது வேறு, அது வந்து பல்வேறு கட்சிகள் ஒரு கட்சி பெரும்பான்மை பலம் பெறவில்லை என்று சொன்னால் அதற்கு ஆதரவாக மகாராஷ்டிரா கோமந்தக் பார்ட்டி என்பது எங்களுடன் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி கோவா ஃபார்வேர்டு பார்ட்டி ஏற்கனவே எங்களுக்கு ஆதரவளித்த ஒரு கட்சி, இவை இரண்டுமே காங்கிரஸுக்கு எதிராக இருக்கின்ற கட்சி.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், தெளிவாக என்ன சொல்கிறோம், அவங்க ரெண்டு பேர் தான் வாலண்டியராக, அதாவது தன்னிச்சையாக வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லும் பொழுது வேணான்னு சொல்லுவாங்களா? அப்போ இது ஏற்கனவே திட்டமிட்ட போட்டின்றீங்களா? இல்லை, உங்களுக்கு புரியல. ஒருவேளை இவங்க இவங்க ஜெயிக்காத பிஜேபியை ஜெயிச்சிருந்ததுன்னா வேறு. சரி, நீங்கள் ஒரு விஷயம், எலெக்ஷன் களத்தில், தேர்தல் களத்தில் ஒரு ஒரு மாதிரியான கூட்டணிகளும் ஒரு ஒரு மாதிரியானதும் வரதான் இருக்குது. இன்றைக்கி சிஸ்டம் அதுதான், அக்செப்டட் சிஸ்டம். இன்றைக்கி முலாயம் சிங்கும் மாயாவதியும் அடிச்சுக்கிறாங்க, ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது என்பதற்காக நான் மாயாவதியுடன் கூட்டணி வைப்பேன்னு 4 நாள் முன்னாடி சொன்ன முலாயம் சிங் இருக்கிறார். ஒருவேளை அது வந்திருந்தால் இன்றைக்கி அந்த இன்றைக்கி நாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய டிஸ்கஷன் விவாதம் என்னவாக இருக்கும்னா, மதவாதத்திற்கு எதிரான கூட்டணியா சந்தர்ப்பவாத கூட்டணியான்னு முக்தர் நாராயணன் கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. அதை புரிஞ்சுக்கங்க, சிஸ்டமுக்குள்ள தான் எல்லாமே நடக்கும். திரு நாராயணன், நீங்கள் வந்துட்டு ஒரு பெரும்பான்மை பெறப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த பெரும்பான்மை எந்த அடிப்படையில் பெறப்பட்டது, இது போன்ற ஒப்பந்தம் ஏற்படுத்தி நாம் இதை பற்றி இன்னும் தொடர்ந்து பேசும். திரு நாராயணன், தேர்தலுக்கு முன்பு உங்களுக்குள்ள ஒருமித்த கருத்தாக ஒன்றுபட்டு கூட்டணி அமைக்க முடியாத சூழ்நிலையில் தேர்தலுக்கு பிறகு ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்றால் எது போன்ற அரசியல் ஆதாயம், எது போன்ற ஜனநாயகம், எது போன்ற ஒப்பந்தம் உங்களுக்குள் ஒருமித்த கருத்தாக அமைந்தது? இல்லை, அந்த மாதிரியான கேள்வி அப்படின்னு சொல்கிறது ஒரு இந்திய சுதந்திர இந்தியாவில் இந்த மாதிரி முன்னுதாரணங்கள் பல நூறு இருக்கும். நான் அதான் சொல்கிறேன், இந்த கேள்வி நான் திரு நாராயணுக்கு மட்டும் பாஜக மட்டும் கேட்கல, எல்லோருக்கும். அதுதான் சார், இல்லை எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய கேள்வி தான். தற்போது இந்த கேள்வி உங்களிடம் கேட்பதான் நியாயமாக இருக்கும். இதுதான் நீங்கள் புரியலன்னு சொன்னீங்க, இதுதான் நீங்கள் புரியலன்னு சொன்னீங்க, புரிஞ்சுங்கன்னு சொன்னீங்க, சொல்லுங்கள். அதாவது ஒரு சட்டசபை என்பது தான் ஒரு மாநிலத்தை அல்லது இந்த நாட்டை பாராளுமன்றம்னா வழிநடத்தக்கூடிய ஒரு இடம். அப்போது யார் எந்த கட்சி அதை ஆள்கிறது என்று சொன்னால் அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையானவர்கள், அதாவது அடுத்த முறை தேர்தல் வேண்டாம், இன்னொரு தேர்தல் வர வேண்டாம் என்று நினைப்பதே அந்த மாதிரியான ஒரு சிந்தனையே நல்ல விஷயம்தான். உதாரணத்திற்கு இன்றைக்கி அதிமுக அப்படி பார்த்தா உங்களுடைய பெரும்பான்மையில காங்கிரசுக்கு ஆதரவு தராமல் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்படி நீங்க சொல்லக்கூடிய கருத்து நிச்சயங்க, ஒரு தொடர் ஆட்சி வேண்டும் என்று ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அதை நான் முதலே சொன்னேன், 40 உறுப்பினர்களை பெற்றிருந்த சந்திரசேகருக்கு அந்த அரசாங்கத்துக்கு ஏன் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துச்சு? இந்த சுதந்திர இந்தியாவில் சொல்லவே முடியாது. என் குழந்தைகளின் மீது சத்தியமாக சொல்கிறேன். இல்லை, நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு கெஜ்ரிவாலை பற்றி நீங்கள் பேசுனா நான் மறுபடியும் அந்த கேள்வி வரேன். நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு கோவாவில் மணிப்பூரில் எது போன்ற ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு? ஒப்பந்தம்ன்றதெல்லாம் கிடையாது. என்ன ஒப்பந்தம்? அப்போ ஒப்பந்தம்னா எப்படி உங்களுக்குள்ள ஒரு உரிமித்த கருத்து? அந்த கட்சி எங்களுக்கு ஆதரவு கொடுத்து தவிர என்ன இருக்குது? ஆதரவு கொடுத்த கட்சிங்க, புரிஞ்சுங்க, நீங்கள் புரியாத பேசுறீங்க. ஏற்கனவே கோமந்தக், மகாராஷ்டிரா கோமந்தக் பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சியாகத்தான் இருக்கிறது. இடையில எப்படி பிரிந்தது? அது தேர்தல், தேர்தல் வேற சார், தேர்தல் வேற. ஒரு நிமிஷம் நீங்க யூபியில காங்கிரஸும் முலாயம் சிங் அந்த சமாஜ்வாடி கட்சியும் அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா? அதே போல போன பொது தேர்தலில் கம்யூனிஸ்ட் என்ன தெரியுமா சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு அரசை கொண்டு வரும்னு பேசினாங்களா இல்லையா?
இல்ல நான் என்ன கேட்கிறேன், இந்த ஒப்பந்தத்தை தவறாக நான் சொல்லவில்லை. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஒப்பந்தம் எது அடிப்படையில் ஒன்றுபட்டு செயல்படுது? ஒப்பந்தம் எப்படி ஒன்றுபடுறீங்க, எப்படி ஆதரவு தெரிவிக்கிறாங்க? ஆதரவுன்றது சட்டசபை உறுப்பினர்கள் தான், கட்சி கூட இல்ல. அந்த சட்டசபை உறுப்பினர்கள் ஆதரவு கடிதம் கையெழுத்து போட்டு நேர கொண்டு போய் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இப்போ? சட்டப்படி அது இருந்துச்சா இல்லையா? இல்லங்க, புரிஞ்சுங்க நல்லா, அது சட்டப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் பிஜேபி அதிகமான இடங்களை பெற்றிருந்துதான் இல்லையா? இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த மாதிரி சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சு ஆட்சியில இருந்து அந்த ஆட்சியை தொடர்ந்திருந்தா 67 சீட்களை மக்கள் கொடுத்திருப்பார்களா? அடுத்த எலெக்ஷன்ல 70 சீட் கொடுத்து ஏன் கொடுத்துருக்கணும்? நீங்க சொல்ல வேண்டியதான சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படி சொல்லி இல்ல இல்ல, அந்த கூட்டணி அமைக்கும் முன்னால கூட வந்து ஆம் ஆத்மி கட்சியா போய் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் எந்த நிலைப்பாடு எடுக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி எந்த நிபந்தனையும் ஆதரவு கொடுக்கணும். ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஜன்லோக் பாலை நாங்கள் ஏற்றும் போது நீங்க சப்போர்ட் பண்ணுங்களா இல்லையான்னு. அவங்க சப்போர்ட் பண்ணல, நாங்க விலகிட்டோம், இல்ல கண்டி பண்ணிருக்க முடியாது. ஜன்லோக் பாலை ஏற்ற முடியாது, உங்களுக்கு அதிகாரம் கேட்டீங்களா? அது ஒரு கேள்வி. இப்போது இருக்கிற பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. ஏன்னா மகாராஷ்டிரா கோமந்தக் பார்ட்டியும் சரி, கோவா ஃபார்வர்டும் சரி, இண்டிபெண்டன்ஸ் சரி, அத்தனை பேருக்கும், ஒரே ஒரு இண்டிபெண்டன்ஸ் தவிர அத்தனை பேருக்கும் அவங்க வந்து ஒரு அமைச்சர் பதவி தரேன்னு சொல்லிட்டு லஞ்சம், அந்த லஞ்சத்தை வந்து அமைச்சர் பதவியாக கொடுத்துதான் இன்றைக்கு ஆட்சி அமைக்கிறார்கள். ஒழிய கவர்னரை வந்து முதல்ல திட்டமிட்டபடி நாராயண் மறுத்துள்ளார், எந்த பேரம் செயல்படலைங்க, ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நாளிதழ்கள் தெளிவா இருக்கிறது, இரண்டு இண்டிபெண்டன்ஸ்க்கு, ரெண்டு கோமந்தக் கட்சியிலிருந்து, மகாராஷ்டிர கோமந்தக் கட்சி ரெண்டு பேருக்கு, ஃபார்வர்டு கோவா ஃபார்வர்டு பார்ட்டியிலிருந்து ரெண்டு பேருக்குன்னு சொல்லி இவர்கள் பேசி, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்னும் ரெண்டு பேருக்கு, பாரிக்கர் உட்பட கிட்டத்தட்ட 9 பேர் சேர்ந்து கேபினட் அமைக்கிறாங்க. இதை வந்து பாரிக்கர் அவர்களே சொன்னதாக இந்திய நாளிதழில் தெளிவாக இருக்கிறது. அவங்க எங்களோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி கான்ஸ்டிடியூஷன்ல எதுவுமே கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. எங்களோடு இப்ப காங்கிரஸ் கூட தமிழகத்துல எத்தனையோ முறை திமுகவோட இருந்த போது எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுங்கன்னு கேட்டுச்சா இல்லையா? கடந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில அங்க உள்ள எஜுகேஷன்ல, கோவால உள்ள எஜுகேஷன்ல, அங்க உள்ள குங்கணிய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்க கூடிய அவங்களுக்கு மட்டும், ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த கிராண்ட்னு சொல்லுவாங்களே, கவர்மெண்ட்ல இருந்து சப்சிடி கொடுக்கணும்னு சொல்லி மகாராஷ்டிரா கோமந்தக் கட்சியில இருந்து அதாவது தேர்தல் களத்துல பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி டெல்லியில பார்க்கும் போது எதிர்எதிர் முனியாக இருந்து போட்டிட்டு, அதன் பிறகு காங்கிரஸ் வந்து ஆதரவு தரும் போது நீங்கள் ஒன்றுபட்டு ஒரு ஆட்சி அமைச்சிங்க. நான் என்ன சொல்ல வரேன், அங்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்தது, அந்த ஒப்பந்தமும் பார்த்து ஒரு உடன்படிக்கை இருந்தது. அப்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது இல்லையா அந்த சூழ்நிலையில்? அதே போல சூழ்நிலை இவர்களுக்கு வழங்கப்பட்டது ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய ஜன்லோக்பால் ஒரு பேச்சை வச்சு தான், ஒரு கண்டிஷன் தான் வந்து, இவங்களுக்கு இந்த கண்டிஷன் கிடையாது. இங்கே கண்டிஷன் என்னன்னா, உங்களுக்கு ரெண்டு அமைச்சர் பதவி தருவா தான். அதாவது இதுக்கு பேக்ரவுண்ட் நான் சொல்லணும், கடந்த ஆட்சியில் கோவா மாநிலத்தில் கொங்கனி டீச் பண்ணக்கூடிய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு தான் சப்சிடி வேணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து இப்போ தோட்டாரில் பரசேகர் தோட்டார் லக்ஷ்மிகாந்த் பரசேகர் தோட்டார் இல்லையா, இவர் வந்து இங்கிலீஷை மீடியமாக வச்சிருக்கக்கூடிய ஸ்கூல்ஸுக்கு சப்சிடி கொடுத்து எல்லாம் ஒன்று தான் சொன்னதுனால தான் பிரிந்து போய், கொள்கை அடிப்படையில் பிரிந்து போய் இன்னொரு கட்சியாக போட்டிட்டு வந்தாங்க. அப்போ என்னன்னா, இவங்களுக்கும் கொள்கை இல்லை, இவங்களுக்கு பிரிந்து போய் போய் கட்சி ஆரம்பித்து தேர்தல் அவங்களுக்கு அப்படி ஒரு தகுதி இருக்கு மக்களுக்கு 67 அவர்கள் டெல்லியில 284 சீட்டு ஜெயித்து பாராளுமன்ற ஆட்சி அமைத்த பிறகு கூட எதுக்கு டெல்லியில தோக்கணுங்க? இல்லைங்க, அது ஒரு ஒரு தேர்தலை பொறுத்திருக்கு. இப்போ வந்து பெரும்பான்மையை வெற்றி பெற்றிருக்காங்க, அதனால வந்துட்டு முழு மெஜாரிட்டி பெற்றான்னு சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியாது. திரு முருகையன், நான் கேட்குறேன், இந்த அரசியல் தேர்தலுக்கு பிறகு பார்க்கும்போது ஆட்சி அமைப்பதற்காக ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை ஏற்படுவது காலகாலமாக நடைபெற்று வருகின்றது.
இதில் பாஜக ஒன்றும் புதிதாக செய்யவில்லை. அப்படி இருக்கும்போது பாஜக தன்னுடைய தனித்திறமையால் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் பார்க்கணும், மும்முரமாக செயல்பட்டிருக்கு, அந்த தலைமை சரியாக செயல்பட்டிருக்கு என்று பாராட்டு பெற்றிருக்கு. ஆனால் காங்கிரசுடைய தலைமை அதை செயலிழந்து சரிபடாமல் போனது காரணமே தான் இங்கு கோட்டை விட்டுள்ளது, அவர்கள் கோட்டை பிடித்துள்ளார்கள் என்ற குற்றச்சாட்டும் ஓங்கி வருகிறது. நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அதாவது தனிப்பெரும் கட்சியாக வந்த கட்சிக்கு முதல் உரிமை கொடுத்து ஆட்சி அமைக்க அழைத்திருந்தால் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், லலின் சொன்னது மாதிரி ஒரு நாலு பேருக்கு நாங்கள் மந்திரி தரம் வாங்கினா முடிஞ்சு போச்சு, 17 பேர் இருக்கோம் இல்லையா. நீங்கள் ஏன் முயற்சி பண்ணதான், இல்லை முயற்சி யார் பண்ணல, நாங்கள் லெட்டரே கொடுத்துருக்குறோம், கவர்னருக்கு லெட்டர் கொடுத்து இன்றைக்கி எங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய தலைவர் பட்டியலில் காட்டுக்கு ஆமாம் கொடுத்துருக்குறோம். நீ நாங்கள் தனிப்பெரும் கட்சி நிலையான அரசாங்கம் வேண்டும் என்றால் மிகப்பெரிய கட்சி ஒன்று ஒரு ரெண்டு இடம் மூணு இடம் கம்மியா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து முதல் உரிமை பேசுவீங்களே, இது போன்ற மரபு ஏற்கனவே கடைபிடிக்கவே இல்லை. நீங்க பாருங்க இந்த எம்ஜிபிங்கிற கட்சி இவர் சொன்னது போல ஆங்கில பள்ளிக்கு சப்சிடி கொடுக்க கூடாது என்ற கொள்கை மாறுபாட்டின் காரணமாக, கொள்கை வேறுபாட்டின் காரணமாக வெளியே போய் தனி கட்சி நடத்தி பிஜேபி எதிர்த்து போராடி பாஜக விதிவிலக்கு எல்லா அரசியல் நீங்க அது மாதிரி இல்ல என்ன சொல்றேன், நீங்க இல்ல ஒரு உதாரணம் சொல்றேன், எங்களுக்கு வாய்ப்பு தர எங்க கட்சிக்கு நீங்க முதலமைச்சர் ஆக்குறதுக்கான வாய்ப்பை கவர்னர் கொடுத்தார் என்றால் எங்கள் பின்னால ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க அவ்வளவுதான். இப்ப அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததுனால அவங்க பின்னால என்ன பண்றாங்க, அவங்க கையில இருக்கிற கோல் மந்திரி 4 மந்திரி தர வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வர்றாங்க, நாங்க கூப்பிட்டு வர மாட்டாங்களா? நீங்க அந்த உரிமை எங்களுக்கு கொடுத்திருந்தால் நாங்க ஒரு 3 பேருக்கு மந்திரி தரேன்னு சொல்லி நாங்க கூப்பிட்டு ஆட்சி அமைக்க போறோம், அவ்வளவுதான் நடக்கலாம். அந்த உரிமையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். கவர்னர் அவங்களுடைய ஆளுங்கிறதுனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக வித்தின் 3 அவர்ஸ்ல அவங்களுக்கு வந்து பட்டியல் தயார் பண்ண சொல்லி வாங்கி எங்களை என்னன்னு கன்சல்ட் பண்ணாங்க. நீங்க கவர்னர் அந்த கட்சியை சார்ந்தவர், அந்த கட்சியில் முக்கிய பதவியில் வகித்தவர் நீங்க சொன்னீங்கன்னா இதற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பொறுப்பு பார்க்கும்போது காங்கிரஸ் தான் இருக்கு. காலகாலமாக காங்கிரஸ் வந்துட்டு இந்த கவர்னர் நியமிக்கும் நாங்க என்ன தலைகளும் அப்படி செயல்பட்டீங்கன்னா இப்படி சொல்ல முடியல. இப்ப தமிழ்நாட்டுல கூட ஏன் காலம் தாழ்த்துறீங்க கூப்பிடுறதுக்குன்னு சொல்லி நம்ம பல கோரிக்கையில வச்சோம்ல, ஆனா கவர்னர் மௌனம் சாதிச்சார். அப்ப தெரியுமா நீங்க என்னதான் தலைகளும் சரி, கவர்னர் என்ன மனசுல நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துகிற அந்த வடிவத்தை கொடுக்கிற அந்த ஆற்றலும் அதிகாரமும் அந்த நேரத்தில் இது போன்ற ஆட்சி அமைக்கிற நேரத்தில் அவருக்கு இருக்கு. மற்ற நேரத்தில் அவருக்கு ஒண்ணும் இல்ல. திரு நாராயண் நீங்க நீங்க பாருங்க தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு மணிப்பூர்ல எடுத்துங்க, அங்கெல்லாம் எந்தெந்த மாநிலத்திலாம் ஆட்சி அமைக்க முடியவில்லையோ அங்கெல்லாம் கவர்னரை வைத்து குறுக்கு வழியில் அதிகாரத்தை பயன்படுத்தி குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சிப்பதும் அதே நேரத்தில் பார்க்கும்போது அங்க இருக்க ஆட்சி அதிகாரத்தை அடக்குவதும் முடக்குவதும் நிலைப்பாட்டில் பாஜக ஓங்கி இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டு பல தரப்பில் ஓங்கி வருகின்றது. தமிழகத்திலும் உங்கள் மீது அந்த குற்றச்சாட்டு வந்தது, இந்த கவர்னரை பயன்படுத்துவது கவர்னர் அவங்க அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் என்ற குற்றச்சாட்டும் ஓங்கிறது. இதில் உங்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கின்றதா? இந்த நாட்டில் இல்லை எங்களுடைய கவர்னர் வந்துட்டு எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் இல்லை, எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒன்றுபட்டவர்கள் இல்லை, எங்கள் மீது எவ்வித தொடர்பு இல்லை சொல்ல முடியுமா? இந்த நாட்டில் சட்டம்னு ஒன்று இருக்குதா இல்லையா? அப்போ சட்டம் சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? இருக்குதா இல்லையா? இருக்குது, சட்டம் இருக்குது. நீங்கள் நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சால் நீங்கள் சட்டப்படி யார் இதை எதிர்க்கிறார்களோ அவங்க போக முடியுமா முடியாது? இல்லை இல்லை அதை எடுத்து தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணதே விஷயமே அதான். இன்றைக்கி போனாங்க அது என்ன சொல்லிச்சு, தவறான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஆளுநர்கிட்ட போங்க, நீங்கள் போகலன்னு சாட்டை அடி கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அமர்ந்து கொள்ளுங்கள், பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுங்கள் என்று சொன்னால் அது சாத்தியமாக ஆகாது என்ற குற்றச்சாட்டு. இதுக்கு விதிவிலக்காக தமிழகத்தில் நடந்த இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யாரிடம் அதிகாரம் இருக்கின்றதோ அந்த அதிகாரத்தை 5 தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தான் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும். அப்போ சிங்கிள் அது வந்து மரபுப்படி முதல் சந்தர்ப்பத்தை பெறாத பட்சத்தில் தனிப்பெருங்கட்சிக்கு உரிமை. அப்ப லெனின் என்ன சொல்றாரு, இன்னைக்கு காலையில உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய தவறை எடுத்திருக்கிறது சொல்றாரு, கரெக்டாங்க? மக்கள் வாக்களித்து பெரும்பான்மை பெற்ற கட்சிகள் அவசியம் இல்ல, அவங்க கேட்கவில்லை என்றால் முக்தர் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அதாவது யாருமே
அந்த ஆதரவை கொடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக ஆளுநர் அதிக இடங்களை பெற்ற தனி கட்சிக்கு தனியாக அதிக அளவில் பெற்ற இடங்களை பெற்ற கட்சியை அழைக்கலாம். ஆனால் அந்த சட்டசபையில் இரண்டில் அந்த 60 பேர் கொண்ட சட்டசபைனா உறுப்பினர்கள்னால் 31 பேர் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்கிற யாராவது பட்டியலை கொடுத்தால், அதாவது ஆதரவு நேராக கவர்னரிடம் அவர்களை அழைத்து, ஆதரவு தானாக வந்ததா நீங்கள் பெறப்பட்டதா? இல்லை, இப்போ நீங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க பெறப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் தானாக வந்ததுன்னு சொல்லுவோம். எது உண்மை? நான் சொல்றது தான் உண்மை, நான் சொல்லுவேன். சரி, ஆனால் நீங்கள் வெந்தண்டாவாதமா இப்படிதான் கேட்டால் நான் என்ன சொல்றேன்? அப்போ எதுவுமே உண்மை இல்லை, எதுவுமே உண்மை இல்லைன்னா ஆளுநரே இல்லைன்னு வைங்க, எலெக்ஷன் நடக்கலன்னு வைங்க. இல்லை இல்லை, அதாவது நீங்கள் கேட்குற கேள்வியே உங்களுக்கு ஏதோ பேசணும்னு, ஒரு நிமிஷம், ஒரு தேர்தல் நடந்திருக்கிறது, அதனுடைய அதன் பிறகு நடந்த பல விஷயங்கள் வெளிப்படையாக தெளிவாக வெளிப்படை இல்ல சார், அதனாலதான் இந்த விவாதமே வெளிப்படை வெளிப்படைத்தன்மை இல்லை. கவர்னர் வந்து ஆளும் ஆம் ஆத்மி பிரதமர் அதிகாரம், அரவிந்த் கெஜ்ரிவால் பணம் வாங்கி கொண்டு காங்கிரஸ் ஆதரவை பெற்றார்கள். அதற்கு என்ன அடிப்படை காரணங்கள், என்ன ஒப்பந்தம் செய்தோம் என்று ஒப்பந்தத்தை சொன்னார்கள். அவசியமே இல்ல, நல்ல நிலையான ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் இல்லாமல் உடம்புக்கு ஏற்படையான, இல்ல அது உங்களுடையதுங்க, நீங்க ஒருவேளை அந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கலாம், அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க வந்து அந்த அளவுக்கு நாம என்ன பண்ண முடியும், நீங்க அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக அரசியல் தூய்மையா இருக்கும். என்னன்னா, நீங்க வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் பேசுவது மட்டும்தான் நியாயமாக இருக்கும் நினைச்சுக்கிட்டே நீங்க கேக்குறீங்க, அதுதான் பிரச்சனை. அது இல்ல, நான் உங்களுக்கு விளக்கம் தான் கேக்குறேன். நீங்க விளக்கம் கேக்கல, நான் விளக்கம் தான் கேக்குறேன். ஆரம்பத்துல கேட்டேன், இது போன்ற ஒப்பந்தம் எது, அது நல்ல ஒப்பந்தமா இருக்கலாம், நாட்டு மக்களுக்காக இருக்கலாம், நீங்க அதை விளக்குங்க. அதாவது நீங்கள் ஒரு விவாதத்தை செய்யும் பொழுது நான் ஒரு நடுநிலையாளராக இதை நான் தொடர்கிறேன் என்றால் என்னுடைய விளக்கம் அல்லது என்னுடைய பதிலை முழுக்க பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்கள் குறுக்கே பேச வேண்டும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யறதில்லை. என்னன்னா, நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதிலை நான் சொல்லவில்லை என்று சொன்னால் நீங்கள் இடைமறி. நான் எதிர்பார்க்கக்கூடிய பதில் இல்லை, என்னுடைய எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். அவங்க அந்த நான் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த இரண்டு கட்சிகள், ஏன்னா அதாவது நாகாலாந்து பீப்புள்ஸ் பார்ட்டி, நேஷனல் பீப்புள் பார்ட்டி, அதன் பிறகு எல்ஜேபி, நான் தெளிவாக பிரேக்கப்போடய உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க வாலண்டியராக வந்து ஆதரவை கொடுத்துருக்கிறார்கள். அது எப்படி நான் நம்புறது அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும்? அப்படி தான் கேட்டீங்க, நீங்க சொன்னீங்க, நீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க, நான் எப்படி நம்புறது? இல்ல இப்படி இல்ல, நீங்க கேட்டீங்க, அதுதான் உண்மையானு கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன், இரண்டாவது கேள்வி அதுதான், அதை தெரிந்து என்னிடம் கேட்கிற விளக்கம் இதுதான், நான் சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான். ஒருவேளை அதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அங்கிருந்து கூட்டுவாங்க, இல்ல நீங்க அங்க போய் அடிப்படையான பிரச்சனை, அதாவது நான் ஒரே விஷயம் பேசுறேன், அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர்ந்து செயல்படுகிறாரா என்கிற இந்த கேள்வி மக்கள் மனதிலும் நடுநிலையாளர்கள் மனதிலும் எழுதுக்கிறது தான் இந்த இன்றைய விவாதத்தின் வந்து ஜனநாயகத்துல மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் ஒரு இன்னொரு கட்சியின் கடமையாகும். நம்ம அதுல வந்து எந்த டிஸ்பியூட் பண்ணல, ஆனா ஒரு தேர்தல்ல நடந்து முடிந்த பிறகு எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காத சமயத்துல அது எப்படி மேனிபுலேட் பண்றாங்கிறது தான் இந்த கேள்வி. இல்ல, இந்த நிலை பாஜக கடைபிடிக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கடைபிடிக்க போது தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க, இது வந்து ஒரு அரசியல்ல நடக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள் தானே. காலகாலமாக பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் மற்ற இடத்தில் பார்க்கும்போது அந்த பெரும்பான்மை பெறுவதற்கான முயற்சி செய்வது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய செயல்பாடு. இதற்கு மட்டும் பாஜக மீது ஓங்கி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அவசியம்? இல்ல இல்ல, முயற்சி செய்வது என்னன்னா, நீ இவருக்கு பாரதிய ஜனதா கட்சி 13 இடங்களையும், நீங்க அங்க பாத்தீங்கன்னா 21 இடங்களையும் தான் இப்ப பெற்றிருக்கு. இதற்கு மேல இங்க 18 இடங்களையும் 28 இடங்களையும் காங்கிரஸ் பெற்றிருக்கு. அந்த காங்கிரஸ்ங்கிற ஒரு ஒரு என்டிட்டி அங்க இல்லன்னு வைங்க, நீங்க சொல்றது கரெக்ட், வாதத்தை ஏத்துக்கலாம். அவங்க முயற்சி பண்ணாங்க, மற்ற சிறிய கட்சிகளோட இணைந்து ஆட்சி அமைத்தாங்கன்னு சொல்லலாம்.
காங்கிரஸ் ஒரு என்டிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு இதுதான் வேணும், சப்போர்ட் தான் உங்களுக்கு வெளியிருந்து வேணும். அந்த இரண்டு கூட பெற முடியாமல் இவர் வந்துட்டு இவங்களாக வாலண்டரியா, அதாவது என்ன விஷயம்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே, அப்போ மக்கள் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கும்போது ஆட்சி அமைப்பதற்காக பாஜக ஆதரவு தருவது. கேள்வி என்னன்னா காலவாசன் வேண்டிய ஆட்சி அதிகாரத்திலையும் ஆட்சி அமைப்பதிலையும் சட்டமன்றத்திலையும் மக்கள் மக்களுடைய கருத்து நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுடைய கருத்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் போது அந்த கருத்து முடிவடைந்து விடுகின்றது. அதன் பிறகு பார்க்கும்போது அதிகாரம் அந்த சட்டமன்ற உறுப்பினர், அதன் பிறகு அந்த சட்டமன்ற உறுப்பினர் இப்போது மேலிடத்தில் பார்க்கும்போது பாஜக இருக்கின்றது. அதன் மீது பார்க்கும்போது பல சர்வைகள் பல நலத்திட்டங்கள் கொண்டு வரலாம் என்ற அடிப்படையில் பாஜக ஆதரவு தருவதற்கு பெரும் வாய்ப்பு உள்ளது. மக்களின் மீது நலன் மீது அக்கறை கொண்டு செயல்படுவது வாய்ப்பு உள்ளது. உறுப்பினர் இல்ல என்ற அடிப்படையில் எங்களுக்கு வந்து அவங்க அழைப்பை கொடுக்கல. நீங்க வந்து வாங்க, நீங்க ஆட்சி அமைக்கிறீங்களான்னு கேட்கணும். பெருமாண்மை இருக்கோ அவர்கள் எழுத்துப்பூர்வமாக அவர்கள் கொடுக்கவில்லை. முருகன் ஆயிரம் பேர் இல்ல, எங்களுடைய பாராளுமன்ற தலைவர் வந்து இன்னைக்கு சொல்லுங்க நீதிமன்றத்தில் சிங்வி தான் இதை அட்டன் பண்ணார். நானும் பார்த்தேன், அவர் கோர்ட்டுக்கு வெளியே வந்து பேசினது எந்த இடத்துலயுமே கோர்ட்லயும் அவங்க சொல்லல, கோர்ட்டுக்கு வெளியும் அவர் சொல்லல. அபிஷேக் மனு சிங்வி உங்க கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவர், செய்தி தொடர்பாளர், அவர் தெளிவா சொல்றாரு நாங்கள் இந்த மாதிரி கோர்ட்டில் கேட்டாங்கன்னு. அப்போது உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் இங்கே வந்து வந்ததே தவறு, நீங்கள் ஆளுநரை பார்க்க போயிருக்க வேண்டும். விஷயம் என்னன்னா இவங்கள்ட்ட ஆதரவு இல்லை. திரு எல்லாமே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செயல்படுது ஆட்சி அதிகாரத்துக்கு. நான் இல்லைன்னு மறுக்கல. சரி, இதில் ஜனநாயகம் இல்லை, இதில் ஜனநாயகம் எங்கே இருக்குது? ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சிக்கு வந்து அதிகப்படியாக ஜனநாயகப்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. எப்பொழுது முக்தர் எல்லாமே சட்டப்படிதான் நடக்கிறது. என்னுடைய கேள்வி உங்களுக்கும் பொருந்தும், அவங்களுக்கு பதிலுக்கும் பொருந்தும். சட்டப்படி எல்லாமே நடக்கிறது முக்தர் சொல்லிட்டாலே ஜனநாயகப்படி நடக்கிறது அர்த்தம் இல்ல. சட்டத்துக்கு வெளியே ஒரு பார்வை இருக்கின்றது, அதனுடைய கேள்விதான். அதாவது பார்க்கும்போது ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி பெரும்பான்மை பெறுகின்றது, ஒரு கட்சி பெரும்பான்மை பெறவில்லை, அப்போ மக்களுடைய எண்ணங்கள் செல்லலைன்னா ஒரு பெரும் கட்சிக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது, மற்ற கட்சி இல்லாத பட்சம் இல்லங்க. சிஸ்டம் அப்படி பாத்தீங்கன்னா சிஸ்டம் இல்ல சார், டிஸ்கிரிஷன் ஆஃப் கவர்னர் தான் இப்ப இந்த கேள்வில வருது சார். நாட்டல நான் என்ன சொல்றேன், கவர்னர் தவறு செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், அது நீதிமன்றத்துக்கு போங்க, நீதிமன்றத்துக்கு போங்க, அது நீதிமன்றம் பெருசா எடுத்துக்காது. அப்புறமா நீதிமன்றத்து மேல உங்களுக்கு இல்ல, கவர்னர் கூட ரைட் சார், அது கவர்னர் என்ன வேணா முடிவு பண்ணலாம் சார். ஒரு கவர்னர் எடுக்கிற முடிவு தான் கேள்வி. நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை இல்லாதவர்களிடம் அதிகாரத்தில் அவர் என்ன முடிவெடுக்கிறார் என்பதுதான் போனா கூட கவர்னர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு ஏன் கொடுக்கறதா கேள்வி. அது ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி உள்ள போக முடியாது. உங்களுடைய கருத்து பிரகாரம் எல்லா ஆட்சி காலகட்டத்திலும் பார்க்கும் போது மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியில் உள்ளவர்கள் கவர்னர் ரீதியாக அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கின்றீங்களா? கண்டிப்பாக
இருக்கக்கூடிய அதிகாரத்தை எப்படி அவர் நேர்மையாக பயன்படுத்துகிறார் என்பதுதான் மக்களுடைய முன்னால் கோர்ட்டு முன்னால் என்பது சட்டம். அதுவே அந்த சட்டத்துக்கு உட்பட்ட கவர்னர் அவருக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கு. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் நியாயப்படி தர்மப்படி நடந்து கொண்டாரா என்ற ஒரு கேள்விதான் தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஒரு கால அவகாசம் எப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகமே அறிஞ்ச விஷயம். அதை போய் நாங்க காமிக்கணும். ஒரு நாள் ரெண்டு மூணாவது மணி நேரமே பாதிக்கிறது முதலமைச்சர் எங்களுக்கு காங்கிரஸ் இந்த கட்சிகளிடம் ஆதரவு கேட்டதாக செய்திகள் இல்லை. ஒன்று ஆட்சி அதிகாரம் பவர் எல்லாம் இருக்கிறதுனால நீங்க தேர்தல் எதுக்காக போட்டு போறோம்? வெற்றி பெற வேண்டும், எங்களுடைய ஆட்சி அமைந்து நல்லாட்சியை கொடுக்க வேண்டும், எங்களுடைய சிந்தனைப்படி திட்டங்களின்படி, இதுதான் விஷயம். அப்போது எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. மீண்டும் ஒரு 6 மாதத்திற்கு தேர்தல் வைத்து பாரிக்கர் மீண்டும் போட்டிட வேண்டும், மக்களுடைய வரிப்பணம் வீணாகின்றது. அதுதான் அந்த 10 MLA சொல்றாங்க, மீண்டும் ஒரு பொது தேர்தல் நடந்தால் எவ்வளவு மக்களுடைய வரிப்பணம் வீணாகும், அதனால பிஜேபி நல்ல ஆட்சி கிடைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க. பிஜேபி ஆட்சி பாரிக்கர் தேர்தல் ஒரே ஒரு தேர்தல் தானே, அது ஒண்ணு என்ன பத்து என்ன பொது தேர்தல் ஏங்க நீங்க வேற வாய்ப்பே இல்லையா உங்களுக்கு? அப்ப நீங்க 40 இடத்துல எலெக்ஷன் நடக்கிறது, ஒரு இடத்துல நடக்கிறது ஒண்ணு, வேற வாய்ப்பே இல்லையான்னு தவிர்ப்பதற்கு வேற வாய்ப்பு இல்லையான்னு கேட்கறேன். என்ன வாய்ப்பு இல்ல இதை தவிர்ப்பதற்கு? வேற அவங்க தெளிவா சொல்றாங்க, எங்களுக்கு மனோகர் பாரிக்கர் வந்தா நல்லா இருக்கும்ன்றாங்க, நாங்க கொடுக்கறோம் அவங்களுடைய விருப்பப்படி. தப்பு என்ன இருக்குது? மக்கள் முதலமைச்சரே தோக்கடிச்சிட்டாங்க. திரு முருகனுடைய கேள்வி, நாட்டு மக்கள் கோவா மக்கள் வந்து உங்களுக்கு எதிர்த்து குற்றச்சாட்டு தேர்தலில் போட்டி பிரதமரா வச்சுக்கிட்டு இருந்த நீங்க அதை பேசலாமா? நாங்க மெஜாரிட்டி வச்சிருந்தோம் சார், கையில வச்சிருந்தோம். என்ன சார் நாங்க 200 சொச்சம் உறுப்பினர்கள்
அதாவது அப்படி ஒரு வெளிப்படையான பேச்சு பேசி இங்க ஒரு வாதம் இருந்தார். அந்த வாதத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வெளிப்படையான வாதம் தான் இன்னைக்கு மக்களுக்கு தெரியணும். அது தெரியணும். இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சது. நீங்க இதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறீங்க. அதாவது சரியான அணுகுமுறை. நேர்களே மீண்டும் அடுத்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.